ஜாலியாக உட்காந்து இடத்துல சிரிச்சிக்கிட்டே தான் உட்காந்துருந்தோம். எனக்கு ரொம்ப வீட்டில் பெரிய துக்கத்தில் இருந்ததுக்கு இந்த படம் ஒரு சமய ஹிட்டு. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜாலியாக இருந்தீங்க? ஜாலியாகவும் இருந்தோம், சிரிச்சோம். இன்னும் ஃபஸ்ட்டில் போலீஸ் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறத விட பின்னாடி வந்து அதை தமாசாக்கிட்டாங்க. அப்படியே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் மெதுவாக போச்சு, ஏன்னா அது லாகிங்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்து என்ன வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர டேக் ஆஃப் ஆயிடுச்சு, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல கண்டென்ட் இருக்குது, வந்து பாருங்கள், எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், ஃபேமிலியோட பாருங்கள். ஒரு சின்ன கண்டென்ட் தான், அது நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான், இதில் மெயின் ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். புது கான்செப்டாக இருக்குது, சென்டிமெண்ட்லாம் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே காமெடி அது பண்ணிட்டு அந்த இதுவே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க ஸ்க்ரீன் ப்ளேவை. எதிர்பார்த்த கூட ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்தோடனே எதிர்பார்க்க எல்லாமே எல்லாம் சிரிச்சிட்டாங்க, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த டைம் போட தெரில, ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சீக்கிரம் போனால் இன்டர்வல் போட்டாங்க, என்னால் அவ்வளோ ஒன் ஹவர் ஆச்சான்னு பார்த்தோம். ஸோ சின்ன கான்செப்ட் தான், பட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது, ஆமாம் நல்லா இருக்குது, செமையாக இருந்தது. அதாவது அந்த தனியாக காதலிச்சு கல்யாணம் பண்ணின்னு போயிட்டு அவங்க அனாதன்லாம் கிடையாது, வாழ்ந்து காட்டியிருக்காங்க, அவங்கள பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமத்துக்கு காதலை ஏற்றுக்குறோம் நாங்கள், கண்டிப்பாக காதல் கல்யாணம் ஏற்றுக்குறோம் நாங்கள், இருக்கணும். யாருமே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சரவணன்றவர் சூப்பராக இருக்காரு, வக்கீல் சூப்பராக இருக்காரு, சத்தி மேடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, போலீஸாக வந்தவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. ஜாலியாக இது உட்காந்துட்டு சிரிச்சின்னு தான் உட்காந்துருந்தோம். நம்ம போலீஸாக நடிச்சிருக்கோம், சூப்பராக இருக்குது. வக்கீலாக நடிச்சிருக்கோம், சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக நல்லா இருக்குது, ரெண்டு பேருமே நல்லா இருக்கு. ஆட்டி எல்லா இதுவும் நல்லா இருக்கு, இருந்தாலும் ரொம்ப அதிகமாக போலீஸ்கார் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. கதை சூப்பராக இருக்கு, படம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு குடும்பத்தோட கதை தான், ஒரு காம்பவுண்ட்ஸில் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு கூட்டு குடும்பங்களாக வாழ்வாங்க பிறர்ன்றதெல்லாம் நல்ல சிறப்பாக காமிச்சிருந்தாங்க. போலீஸ் தன்னோட அதிகாரத்தை வந்து எப்படி பொதுமக்கள்கிட்ட காட்டுதுன்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி போலீஸோட பிடி வந்து ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா எவ்வளோ தூரம் வருது, அவங்க பயப்படுறாங்கன்ற விஷயத்தையும் ரெண்டு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. ஒரு பாசிட்டிவான முடிவாக இருந்துச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஜாலியாக கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளார. ஸோ இதில் வந்து போலீஸ் இன்டர்ஃபியர் ஆகிட்டாங்க, ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற மாதிரி. ஆனால் வந்து அது கூட ரொம்ப பெருசாக தெரியல. ஃபைனலாக அது கொஞ்சம் நல்ல காமெடியாக இருந்துச்சு, ஃபுல்லாக ஓவரால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைனஸ்ன்னு பார்த்தா அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் எதாவது வச்சிருக்கலாம், சாங்ஸ் ஒரு லவ் சாங்ஸ் மாரி போயிருக்கலாம், அந்த மாதிரி தான். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக, நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஃபைனலாக வந்து அதுதான் வந்து பயங்கர ஷாக்கிங் எல்லாருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்குறாங்க நல்லா இருக்கு, குடும்ப படமா இருக்கு, பார்க்க வேண்டிய இல்லை. அந்த கடைசி சீனை தான் சொல்லணும், அதாவது அந்த மனிதன் எழுந்து ஓடிட்ட பின்ன எல்லாரோட இயல்புகளும் மாறுது இல்லையா, அப்பா நம்ம தப்பு பண்ணலை அப்படின்ற இயல்புக்கு வந்த உடனே அவங்க எல்லாருமே பொதுமக்களாகவே பிகேவ் பண்ணுறது வந்து நல்லா இருந்தது.